ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு கனகா தமிழ் சமையல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வீட்டிலே கஸ்டர்ட் பவுடர் எப்படி ரெடி பண்ணலாங்கிறது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: அரை கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க, அரை டேபிள் ஸ்பூன் சால்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா ஃப்ளேவர், ஒரு கப் அளவுக்கு சுகர், அரை கப் அளவு பால் பவுடர். ஃபஸ்ட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜார் வந்து நல்லா காஞ்சிருக்கணும், எந்த வித ஈரமும் இல்லாமல் ஒரு நல்ல ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு சுகர், அரை கப் கார்ன்ஃப்ளவர், அரை கப் பால் பவுடர். எந்த பால் பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே தான். வெனிலா ஃப்ளேவர் ஒரு டேபிள் ஸ்பூன், சால்ட் அரை டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கோங்க. நல்லா பவுடர் ஆகணும். நம்ம சுகர் வந்து நார்மலாக யூஸ் செய்திருக்கிறதுனால அது நல்லா பவுடர் ஆகணும். அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதை ஒரு பெரிய பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு பாருங்கள். அதில் ஏதாவது கட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இது மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா பவுடராகவே அரைப்பட்டிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி எதுவுமே இதில் வந்து படக்கூடாது. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கட்டி பிடிக்காமல் கெட்டு போகாமல் இருக்கும். இதுமாரி ஒரு நல்ல காஞ்ச பாட்டிலாக, அதாவது ஈரம் எதுவுமே இல்லாத ஒரு நல்ல பாட்டிலில் இதை எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. இதில் எந்த வித கெமிக்கல்ஸும் கிடையாது. இதில் நம்ம சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணுறது தான், வேறு எதுவுமே நான் வந்து புதுசாக சேர்க்கவே இல்லை. இதையே நீங்கள் வந்து கடையில் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் சேர்த்துருப்பாங்க. வீட்டிலே நம்ம ரெடி பண்ணுறது அப்படிங்கிறதுனால நமக்கு தெரியும் இதில் எது சேர்க்கலாம் எது சேர்க்கக்கூடாதுன்னு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் சேர்த்துருப்பாங்க, நான் இதில் வந்து சேர்க்கல. உங்களுக்கு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எல்லோ கலர் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி ஒரு டப்பாவில் எடுத்து வச்சு நல்லா டைட்டான மூடி வச்சு மூடிடுங்க. காற்று போகக்கூடாது, காற்று போனால் வந்து கெட்டியாயிடும், அப்புறம் உங்களுக்கு யூஸ் பண்ண முடியாமல் போயிடும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது தான், நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். கஸ்டர்ட் பவுடர் இதை வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணலாம், ஐஸ்கிரீம் பண்ணலாம், அல்வா பண்ணலாம், இது மாதிரி நிறைய ஸ்வீட் செய்யலாம். கேக் கூட வந்து கஸ்டர்ட் பவுடர் வச்சு செய்யலாம். அதனால் இதை மாதிரி நீங்கள் வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனலுக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு நியூ டிஷ்ஷோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.